வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, முள்ளங்கியும் வெங்காயமும் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோஸ், பீன்ஸ், கேரட் போட்டு தேங்காய் போட்டா கறி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துருவோம். கற்சட்டியில என்ன விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. ஸோ கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம், வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கறி தான் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பில, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸு, கோஸ் தேவையான உப்பு, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுது. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து வேக வச்ச முள்ளங்கியை சேர்த்துறேன் நான். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்க்கிறேன். அப்புறம் புளித்தண்ணி, சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். உப்பு போடல நாம. இப்போ இது கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துடுத்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம். வேக இந்த கரண்டியில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். உங்களுடைய முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டு எல்லாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். ஓரமாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய வேப்பம்பூ சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து கோஸ் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். கோஸ் பீன்ஸ், கேரட் ரெடி ஆகிட்டு இல்லை, தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். அப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். பாருங்க, நம்மளுடைய நேஷ்னல் பொரியலும் ரெடி. ஏன்னா வந்து க்ரீனு, ஒயிட்டு, ஆரஞ்சு எல்லாமே இருக்கா. ஸோ நேஷ்னல் பொரியல் ரெடி ஆகிட்டு, முள்ளங்கி சாம்பார் ரெடி, அதுக்கப்புறம் எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம் வந்து ரெடி ஆகிட்டு, எப்பயும் பண்ணுற ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் இது இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம நோம்பாடை தான் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஸ்வீட் அடைக்கு வந்து வதக்கி இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அந்த 2.5 கப்பு தண்ணி விடுறேன். ஒரு கொதி வரட்டும் இதில். இது கூடவே வேக வச்ச காராமணியும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்துடுத்து நான் வந்து அரிசி மாவை நல்லா கோலமாவை பதத்துக்கு வறுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. இப்போ அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு அப்படியே கலரி விடுவோம். நல்லா சேர்ந்தாப்புல வந்துடுத்து சாஃப்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து அடையா தப்பிக்கலாம். ஆரட்டும், ஆறிட்டு தட்டிக்கலாம்.
ஒரு தட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்த தட்டையை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாவில வேக வச்சு எடுத்துருவோம். எண்ணெய் தேங்காய் விட்டுறோம், அது காஞ்சிருது. கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, அதாவது கார அடைக்கு தான் நம்ம வந்து இப்ப தாளிச்சு விட்டுருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில வந்து ஒரு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். தேங்காய், காராமணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருது. இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து வறுக்காத அரிசி மாவு. வறுக்காத அரிசி மாவு அப்படிங்கும்போது 2 கப் தண்ணி விட்டா போதும். கை விடாம கலருவோம். இந்த பக்கம் ஆறட்டும். நம்ம கார அடக்கி வெக்கல பாருங்க. இந்த பக்கம் வெந்திருக்கு. ஆறணும்னு எடுத்துடலாம். ஜடையா தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறி இருக்கு. எல்லா அடையும் தட்டியாச்சு. ஆவில் வேக வச்சு எடுத்துடலாம். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்மளுடைய கார அடையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ரெசிபி பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து அதாவது முள்ளங்கி போட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் நேஷனல் கறி, வேப்பம்பூ சாதம், டிஃபனுக்கு வந்து மத்தியானத்துக்கு அடை, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.